சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். வார ராசி பல நிகழ்ச்சியில் 30ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை உண்டான ஒவ்வொரு ராசிக்கும் பலன்களை காண இருக்கிறோம். இந்த வார கிரக நிலைகள்: ரிஷபத்தில் ராகு, கடகத்தில் சந்திரன், துலாத்தில் சுக்கிரன், விருச்சிகத்தில் கேது, சூரியன், புதன், தனுசில் சனி, மகரத்தில் குரு, மீனத்தில் செவ்வாய். மேலும் 12 ராசிக்கான இந்த வார ராசி பலன்களை ஜோதிடர் திரு சாய் கணேஷ் அவர்கள் விளக்கமாக கூறுவார். அடுத்து சிம்மராசி. சிம்மராசிக்காரர்களே, இந்த வாரம் வீட்டு பத்திரத்தை வச்சோ இல்லாட்டி உங்களுடைய லேண்டு பத்திரத்தை வச்சோ கடன் வாங்கி அது மூலிமா உங்களுடைய கடன் அடைக்கிறது, இல்லாட்டி ஒரு புது தொழிலை உருவாக்குறது, புது தொழிலுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறது, அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுக்கான ஒரு வாரமாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி தப்பை பண்ணாதீங்க. ஏன்னா இந்த வாட்டி நீங்கள் வந்து இந்த வீட்டுடைய பத்திரத்தை வச்சோ இல்லாட்டி உங்களுடைய லேண்டுடைய பத்திரத்தை வச்சோ நீங்கள் ஏதாவது கடன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீட்டுடைய பத்திரத்தையும் அந்த லேண்டுடைய பத்திரத்தையும் மீட்க முடியாத போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஃப்யூச்சரில் உங்களுக்கு உருவாகலாம். அதனால் இந்த காலகட்டங்களில் இருக்கிறத வச்சு உங்களை பிஸ்னஸை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள், இல்லாட்டி வேலைக்கு போயிட்டு வாங்க, நல்லபடியாக வேலைக்கு போங்க. ஏன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. அதனால் வேலை கிடச்சிதுன்னா வேலைக்கு போய் பாருங்கள். சுய தொழில்ன்றது நீங்கள் வேலையில் சம்பாதிச்சு அதன் மூலிமா வரக்கூடிய காசில் வந்து நீங்கள் சுய தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும். ப்ராப்பர்ட்டி வச்சு லோன் வாங்குறது, அதே மாதிரி இந்த நகையை வச்சு அடகு வச்சு லோன் வாங்குறது, இந்த மாதிரி தப்பான விஷயங்களை நீங்கள் ஈடுபடாமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய லேண்டு உங்களுடைய நகைகள்லாம் வந்து தப்பிக்கும். வண்டி வாகனங்களில் செல்கிறவங்க உங்களுடைய ஹீரோயிசத்தை கட்டுறதுக்காக வண்டியில் வந்து இந்த ரேஸ் ஓட்டுறது இந்த மாதிரிலாம் தயவுசெய்து எதுவும் பண்ணாதீங்க. ஏன்னா அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கால்லையோ இடுப்புலையோ அடிபடக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது இந்த வாரம். ஸோ அதனால் வண்டியில் போகிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக நிதானமாக பார்த்துப்போங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதகமான கிரக நிலைகளை நீங்கள் வந்து நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இந்த வாரம் வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல ஏற்றத்தையும் நல்ல ஒரு நல்ல பெயரையும் உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய பசங்களுக்கு வந்து மருத்துவ செலவு செய்யக்கூடிய வாரமாக இருக்கும் இந்த வாரம். அது மாதிரி உங்களுடைய உடம்பையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுடைய ஹெல்த்து கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம் வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இருக்கிறத வச்சு ஒப்பேற்றி அதுக்கப்புறம் வரக்கூடிய சில வாரங்களில் வந்து உங்களுக்கு பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்க போகிறது. அதனால் இந்த வாரத்தில் இருக்கிறத வச்சு நீங்கள் ஒப்பேற்றினீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் நல்லா சந்திக்கலாம். உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்ட செவ்வாய் வந்து பார்வையிடுறதுனால 8ஆம் பார்வையாக அசட்டு தைரியம்லாம் வரும். இதை பண்ணி அதை சம்பாதிச்சிடலாம், இல்லை இதை செஞ்சு இந்த மாதிரி நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்லாம் நினைப்பீங்க. அதனால் அந்த மாதிரி தேவையில்லாத ஒரு அசட்டு தைரியத்தை விட்டுடுங்க. ஏன்னா நீங்கள் தேவையில்லாமல் ஒரு பிரச்சனைக்கு போனீங்கனாலோ இல்லை தேவையில்லாத ஒரு விஷயத்தை செஞ்சீங்கனாலோ கோர்ட்டு கேஸ் அப்படின்னு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் தப்பான ஒரு வழிகாட்டுதல் மூலமா செய்யக்கூடிய எந்த செயலுமே நீங்கள் செய்யாதீங்க. சிம்மராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனை, அதே மாதிரி அடி வயிற்றில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். நீங்கள் சரியான மருத்துவரை போய் அணுகினீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளை ஆரம்பத்திலேயே சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுடைய உடல்நிலையை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. சுய தொழில் செய்கிறவங்க வந்து பேங்க்கில் லோன் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த லோன் உங்களுக்கு இந்த வாரம் கன்ஃபார்மாக கிடைக்கும். அதை லோனை கிடைக்கக்கூடிய அந்த லோனை வந்து கரெக்டான முறையில் பயன்படுத்தி உங்களுடைய தொழிலை கரெக்டாக டெவலப் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு அரசாங்கங்கள் மூலிமா கிடைக்கக்கூடிய நிறைய உங்களுக்கு ஆஃபர்ஸு சொல்லுவாங்க இல்லையா, ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு அரசு வங்கிகள் மூலிமா கிடைக்கக்கூடிய ஒரு ஆஃபர், நிறைய ஆஃபர் உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த லோனை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தி கரெக்டாக நீங்கள் வட்டி கட்டி உங்களுடைய லோனை கட்டியிருந்தீங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு இந்த அரசு மூலிமா வரக்கூடிய ப்ராப்ளங்கள்லேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். ரியல் எஸ்டேட் துறை, அப்புறம் வந்து மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் வந்து ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க, அப்புறம் வந்து இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் வேலை பார்க்குறவங்க, இல்லை பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தொழிலை வந்து பிஸ்னஸாக பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஏற்றம் மிகுந்த ஒரு காலமாக இருக்கும். மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இதை விட ரொம்ப அதிகமான சிறப்புகள் வாய்ந்த ஒரு வாரமாக இருக்கும் இந்த வாரம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் தேவையில்லாமல் கடன் வாங்குறது தவிர்த்தீங்கனாலே நிறைய இழப்புகளை நீங்கள் தப்பிக்கலாம்.